வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வெற்றிகரமான மனிதர்கள் பயன்படுத்துகிற ஒரு மெமரி டெக்னிக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். வெற்றிகரமான மனிதர்கள் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பொதுவான ஹேபிட்ஸ் புக்கு படிக்கிறது. அவங்க வந்து ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு புக்காவது படிக்கிறாங்களாம். ஸோ அவங்களால எப்படி அவ்வளோ வேகமாக படிக்க முடியுது, அவங்களுடைய மெமரி டெக்னிக் என்ன, அவங்க வந்து எந்த மாதிரி ஹேபிட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து யார் கோச் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிரெயினுக்கு வந்து எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பிளைண்ட் ஃபோல்ட் செஸ் அப்படின்ற இந்த கேமில் செஸ்ஸை வந்து கண்ணை மூடிக்கிட்டே விளையாடணுமா? 2016 ஒரு மேட்ச்சில் டிமூர் அப்படின்றவர் 48 பேர்த்து கூட ஒரே டைமில் போட்டி போடுறாரு. அந்த மேட்ச்சில் அவர் 35 பேர்த்த வந்து வின் பண்ணுறாரு, 7 பேர்த்துக்கிட்ட ட்ரா பண்ணுறாரு, 6 மேட்சை வந்து தோக்குறாரு. இதுக்காக அவருக்கு வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணார். ஸோ அடுத்தது, தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த சிறுவன், இவருடைய பேர் அக்ரம். இவர் வந்து 400 மொழியை வந்து எழுதவும் படிக்கவும் தெரியும். ஸோ இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். இவருடைய யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது மகாவீர் ஜெயின், இவரும் ஒரு இந்தியர் தான். இவர் வந்து அட்வான்ஸ்டு ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியை 1500 பேஜ் அப்படியே மனப்பாடம் பண்ணி அதில் ஒரு வேர்டு கட்டா அது இந்த பேஜ் நம்பரில் இருக்குது, அது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கா, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கா, எத்தனாவது ஒரு ரோலில் இருக்குது அப்படின்றத மொத்த கொண்டு தெளிவாக சொல்லுவாராம். ஸோ ஓகே கைஸ், இவங்க எல்லோரும் பயன்படுத்துகிற ஒரு பொதுவான ஒரு டெக்னிக்கை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதோடய பேர் லோக்கி டெக்னிக் அல்லது மெமரி பேலஸ் டெக்னிக். இந்த டெக்னிக்கில் 3 ஸ்டெப் இருக்குது. முதல் ஸ்டெப்பு, சூஸ் எ ஃபெமிலியர் பிளேஸ். உங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு இடத்த வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பழக்கப்பட்ட இடம் அப்படின்னா உங்களுடைய வீடு அல்லது உங்களுடைய தெருவு அல்லது உங்களுடைய காரு பைக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, அந்த செலக்ட் பண்ண பிளேஸில் ஒவ்வொரு சூஸ் பண்ண பிளேஸில் ஒவ்வொரு லொக்கேஷனாக செட் பண்ணிக்கோங்க. சில பொருள் வந்து பர்மனெண்ட்டாக ஒரே இடத்துல தான் இருக்கும். அந்த பர்மனெண்ட்டாக இருக்கிற பொருளுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு லொக்கேஷனாக ஒரு ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் வீடு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த புல்லை வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் ஆகும், ஃபஸ்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃப்ளவர் வந்து செகண்டும், இந்த எல்லோ ஃப்ளவர் வந்து தேர்டும், இந்த இடத்துல ஃபோர்த்தும், இந்த ஓடு வந்து ஃபிஃப்த்து, இந்த மாதிரி ஒரு ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வது ஸ்டெப்பு, யூஸ் க்ரியேட்டிவிட்டி அண்டு சென்சஸ். உங்களுக்கு எந்த அளவுக்கு கற்பனை திறன் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய மெமரி பவரும் அதிகமாகும். இப்போது இது வந்து கேரட், ஆனால் பார்க்குறதுக்கு நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி இருக்குது. அடுத்தது இது வந்து ஸ்ட்ராபெரி, ஆனால் இது வந்து இந்த யானை உருவத்தோட லிங்க் பண்ணியிருக்காங்க. இது ஆரஞ்சு. அடுத்தது வாழைப்பழம், இது வந்து ஒரு ஹீல்ஸ் மாதிரி இருக்குது. பேரிக்காய், ஸ்மைலி ஃபேஸில் இருக்கிற பேரிக்காய். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு இமேஜின் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப நாளைக்கு மறக்காமல் இருக்கும். இப்போது நீங்கள் உங்களுடைய வீடு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஸோ ஒரு ஹாலு, 4 ரூம் இந்த மாதிரி ஒரு வீடு இருக்குன்னா இதில் வந்து சில பொருள்லாம் பர்மனெண்ட்டாக இருக்கும், அதை வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது உங்களுடைய டோர் இதை வந்து ஃபஸ்ட்டு பிளேஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு லொக்கேஷனாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த டைல்ஸ், இதை வந்து செகண்ட் லொக்கேஷனாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ரூமுக்குள்ளே போகும்போது இந்த ஃப்ரிட்ஜை வந்து தேர்ட் லொக்கேஷனாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரூமுக்கு போகும்போது பெட்டு, ஹாலில் இருக்கிற ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் ஒவ்வொரு ஒரு ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து இந்த வழியாக இப்படி போயிட்டு இப்படி வரும்போது உங்களால் ஒரு 10 பிளேஸை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். இருக்கிற பிளேஸை வந்து ஒரு ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம டெக்னிக்கை வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இடம் வந்து இந்த புல் இருக்குது. இந்த புல்லில் இந்த எலிஃபெண்ட்டு நடந்து வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ட்ராபெரி. 2வது பிளேஸ் வந்து இந்த இடத்துல இந்த ஹீல்ஸ் வச்ச பனானா. 3வது இந்த ஸ்மைலி ஃபேஸ் இருக்கிற 3வது ஸ்மைலி ஃபேஸ் இருக்கிற பெரிக்காய். 4வது இந்த இடத்துக்கு இந்த ஆரஞ்சு. 5வது இந்த ஓட்டுக்கு இந்த கேரட். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி 5 பொருளை வந்து நம்மளால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போது ஆரஞ்சு எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னாலும் நம்மளால் சொல்ல முடியும். இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி மளிகை பொருட்களை எப்படி வந்து எழுதாமல் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம்.
ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு 10 லொக்கேஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் ஒரு 10 பொருள் வந்து ஆர்டராக சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு வெளில வரும்போது அந்த 10 பொருளும் உங்களுக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்கணும். ஸோ அடுத்தது உங்களுடைய கண்ணை வந்து மூடிக்கோங்க. நான் வந்து மளிகை பொருட்கள் எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து நான் சொல்ல சொல்ல ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் அதை வந்து அந்த மளிகை பொருள் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவை பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லொக்கேஷனையும் பிளேஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து மளிகை பொருட்கள் லிஸ்ட்டை வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து கண்ணை மூடிக்கோங்க. அந்தந்த இடத்துல வந்து இமேஜின் மட்டும் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் உங்கள் ஹைட்டுக்கு இருக்கிற அளவுக்கு இருக்கிற பெரிய பச்சை மிளகாய் ஃபஸ்ட் லொக்கேஷன். ரெண்டாவது ரசப்பொடி. ஸோ அந்த ரசப்பொடி அந்த பாக்கெட்டை ஓப்பன் பண்ணும்போது அந்த ரசத்தோட ஸ்மெல்லு, ஸோ உங்களால் நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க ரசப்பொடி. மூணாவது கடுகு. கடுகு ஒரு பொடி கடுகு எடுத்து உங்களுடைய பேக்கெட்டில் போட்டுக்கிறீங்க கடுகு. நாலாவது தோசை மாவு. தோசை மாவு ஒரு தொட்டியில் இருக்குது, அதில் நீங்கள் மூழ்கி எழுறீங்க வெளில. அஞ்சாவது பொட்டேட்டோ சிப்ஸு. சிப்ஸை வந்து கையை வச்சு ஒரு அடி அடிக்கிறீங்க, நொறுக்குறீங்க சிப்ஸு. ஆறாவது பெரிய வெங்காயம், ஒரு சின்டெக்ஸ் டேங்க்ஸ் அளவுக்கு இருக்கிற பெரிய வெங்காயம். ஏழாவது துடப்பம். அந்த பெரிய வெங்காயத்தை ஆட்டோமேட்டிக் துடப்பம், அது சாதாரண துடப்பம் கிடையாது, ஆட்டோமேட்டிக் துடப்பம். ஒரு பட்டன் தட்டினா அந்த வெங்காயத்தை அதை வந்து துடைச்சிரும், அந்த மாதிரி பெரிய பெரிய துடப்பம். எட்டாவது கடலை எண்ணெய். கடலை எண்ணெய், ஸோ ஒரு எண்ணெய் குளியல் எடுக்கிறீங்க அன்னைக்கு, கடலை எண்ணெயில் எண்ணெய் குளியல். அது வந்து ஒரிஜினல் கடலை எண்ணெய் கிடையாது, டூப்ளிகேட் கடலை எண்ணெய். ஒன்பதாவது பருப்பு, அது வந்து பருப்பு இல்லை, மாத்திரை சைஸில் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு பருப்பு. பத்தாவது எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் மஞ்சள் கலரில் இருக்கிற எலுமிச்சம்பழத்தை உங்கள் கையில் வச்சு நல்லா தேய்க்கிறீங்க. தேய்ச்சிட்டு அதை வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறீங்க. ஸ்மெல் பண்ணும்போது எலுமிச்சம்பழத்தோட ஸ்மெல் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஓகே கைஸ், 10 பொருளையும் நாம் வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து உங்களுடைய கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க, கண்ணை திறந்துக்கோங்க. திறந்துட்டு ஒரு பேப்பர் எடுத்து முடிஞ்சால் இந்த 10 பொருட்களையும் நீங்கள் வந்து எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெமரி பவர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸில் சில கமிட்மெண்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுடைய வீட்டிலையே ஒரு 20 மளிகை பொருள் வாங்கிட்டு சொல்கிறாங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து 20 பொருளை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு லொக்கேஷனுக்கு ஒவ்வொரு பொருளை வந்து நீங்கள் கற்பனை பண்ணி நீங்கள் அப்படி நடந்து உள்ளே போயிட்டு வெளில வரும்போது இந்த ஒவ்வொரு பொருளையும் பார்த்துட்டு வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிங்கன்னா இந்த லிஸ்ட்டை வந்து ஈஸியாக நம்மளால் எழுதாமல் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அடுத்தது இந்த வெற்றிகரமான மனிதர்கள்லாம் இவங்களுடைய ஹேபிட்ஸு தான் இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மெமரிக்கு வந்து ஹெல்ப் பண்ணதான். இவங்க எல்லாருக்கும் இருக்கிற இன்னொரு ஒரு ஹேபிட் மெடிடேஷன் பண்ணுறது. ஸோ மெடிடேஷன் பண்ணும்போது நம்மளுடைய மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது இவங்க வந்து ஒரு செமினார் அட்டன் பண்ணுறது அல்லது வந்து யார் கோச்சிங் எடுத்துக்கிறாங்களாம். ஸோ ஜிம் குவிக் அப்படின்ற ஒரு லிமிட்லெஸ் அப்படின்ற இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்காரு. இவர் வாரன் பஃபெட்டு, எலான் மஸ்க்கு, ஓப்ரா வின்ஃப்ரே, அப்புறம் எக்ஸ்மேன், வால்வரின் டீம் இவங்களுக்கெல்லாம் வந்து பர்சனலாக கோச் பண்ணியிருக்காராம். ஸோ ஒரு டைம் வந்து வாரன் பஃபெட் என்ன சொன்னார்னா, நான் வந்து ஜிம் குவிக்கை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தேன்னா அவர் வந்து அவர்னால நான் ஒரு பல ஆயிரம் புத்தகங்களை என்னால் படிக்க முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னார். ஸோ நானும் இப்போ இந்த புத்தகத்தை படிச்சிட்ருக்கேன். இதில் இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நான் வந்து இப்போ ஷேர் பண்ணேன். ஸோ இந்த புத்தகத்தோட லிங்க்கை நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், வேணால் நீங்களும் படித்து பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் இந்த புத்தகத்தில் வேறு எதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த டெக்னிக்கை வந்து நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.